கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக காந்திபுரம் பகுதி இளைஞரணி சார்பாக சுங்கம் அருகே கள்ளுக்குழி பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து தொழில்களும் முடங்கியுள்ளன. இதனால் அன்றாடம் வேலை செய்து வருமானம் ஈட்டும் ஏழை தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோவை சுங்கம் அருகில் உள்ள கள்ளுக்குழி பகுதியில் வசிக்கும் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக காந்திபுரம் பகுதி இளைஞர் அணி சார்பாக 5 கிலோ அரிசி பைகள் வழங்கப்பட்டது. காந்திபுரம் பகுதி பொறுப்பாளர் ஆர் எம் சேதுராமன் மற்றும் இளைஞரணி லாரா பிரேம்தேவ் ஆகியோர் இந்த பகுதியில் உள்ள 200 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் அரிசி பைகளை வழங்கினர். இதில் 71வது வட்ட செயலாளர் தேவசீலன் தலைமை வகித்தார். இதற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் இளைஞரணி லாரா பிரேம்தேவ் அந்த பகுதியில் உள்ள அன்னை தெரசா முதியோர் இல்லத்திற்கு இலவச முகக்கவசங்களை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் அவருடன் இந்த பணிகளை கௌசிக், ரகு, செந்தில் ஆகியோர் இணைந்து செய்து வருகின்றனா்.